IOC நிறுவனத்திடமிருந்து 40,000 மெட்ரிக் டன் டீசல் தொகையை கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இதேவேளை இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போது சுதந்திர தின தேசிய நிகழ்வில் தேசிய கீதம் தமிழிலும் இசைக்கப்படுமா என்ற கேள்வியும் ஊடகவியலாளர் ஒருவரால் எழுப்பப்பட்டது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பு இன்று காலை இடம்பெற்றது. பாரம்பரிய மற்றும் கிராமிய கைத்தொழில்களை ஊக்குவிக்கும் கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தல், பசுமை ஹைதரசன் உற்பத்தி தொடர்பான முன்னோடி கருத்திட்டம், எம்வி எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலால் ஏற்பட்ட சமுத்திர அனர்த்தம் தொடர்பான சமகால நிலைமை, நீதி அமைச்சால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நடமாடும் சேவை மற்றும் நல்லிணக்க வேலை திட்டம், 70 வீட்டு அலகுகளை கொண்டமைந்துள்ள தெல்கந்த சொகுசு அடுக்குமாடி கருத்திட்டம், சமநலவாவி மின்னுற்பத்தி நிலையத்தில் மின்னியக்க சுழல் இயந்திரங்கள் இரண்டினை புதிதாக பொருத்துதல், மகாவலி நீர் பாதுகாப்பு முதலீட்டு வேலை திட்டத்தின் கீழ் ஒப்பந்தம் வழங்குதல், சப்புகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்புக்கு தேவையான மசகு எண்ணெயை விநியோகித்தல், மிகைவரி சட்ட மூலத்தினை அங்கீகாரத்திற்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தல், 1979 15 இலக்க குற்றவியல் வழக்கு கோவை சட்டத்திற்கான திருத்தம், ஐஓசி நிறுவனத்திடமிருந்து 40,000 மெட்ரிக் டன் டீசல் தொகையை கொள்வனவு செய்தல், கிராமத்துடனான உரையாடல், வரவு செலவு திட்டத்திலிருந்து 100,000 வேலைகள், கிராமிய அபிவிருத்தி வேலை திட்டம் ஆகிய யோசனைகளுக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. பலசக்தி அமைச்சுமான் ஹட்டியட்ட கரு உதய கம்மன் பிள்ளை அமைத்துமான் தவாத் யோஜனாவாக எதிரிப்பாத் கொட்ட திபன யோஜனாவ சப்புகஸ்கன் தேல் பிரிப்பாது பொறத்தில் சப்பையா கனியும் வெனுவேன் எதிரிப்பாத்கலாத நொக்கந்தவு யோஜனாவாக இது வர்த்தமான தத்துவ அணுவ சப்புகஸ்கந்தி தேல் பிரிப்பாது அவசிய பொறத்தேல் தெதாஸ் விசிதுக்கே ஜூலி மாசே தக்வா சப்பையா கனியும் பினிச ஏ வன வீட்டு அவசிய பியவர கேன திபனவா இன் பசு இளம்பெட காலசீமா சந்தா அவசிய பொறத்தில் சப்பையா கனியமட்ட அதால கட்டியுத்து சித்துக்கலை துவ திபனவா. சப்புகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்புக்கு தேவையான மசகு எண்ணெய் 2022 ஜூலை மாதம் வரைக்கும் விநியோகிப்பதற்காக தற்போது தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் அதன் பின்னர் வருகின்ற காலங்களுக்கு தேவையான மசகு எண்ணெயை விநியோகிப்பதற்குரிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளது. இந்த சுத்திகரிப்புக்கு தேவையான மசகு எண்ணெயை விநியோகிப்பதற்காக சைப்ரஸ் நாட்டினால் கோரப்படாத முன்மொழிவு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. 180 நாட்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள முன்மொழிவினை அமைச்சரவையால் நியமிக்கப்பட்டுள்ள விசேட நிரந்தர பெருகை குழுவின் மதிப்பீட்டு உட்படுத்தி அதன் ஆரம்ப கட்டமாக 450,000 பீப்பாய்கள் கொண்ட கப்பல் தொகையை விநியோகிப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அந்த பரிந்துரைகளுக்கு அமைய குறித்த மசகு எண்ணெயை விநியோகிப்பதற்காக எரிசக்தி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்தியானு நாயோஜனா கிரமே ஹரஹா லபின முதல் ஓ எம எம மார்கன் ஹரஹா தமை எம இந்த மில்லதி கனிம செது என்ன உங்கள் டாலர் பில்லியன 500 அதால நயவர இந்தியன் ஆயில் நிறுவனத்திடமிருந்து 40,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 40,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் தொகைகளை கொள்வனவு செய்வது தொடர்பாக எரிசக்தி அமைச்சு குறித்த நிறுவனத்துடன் கலந்துரையாடலை நடத்தியுள்ளது. அதற்கமைய 40,000 மெட்ரிக் டன் டீசல் தொகையை விநியோகிப்பதற்கு ஐஓசி உடன்பாடு தெரிவித்துள்ளது. அதற்கமைய குறித்த தொகையை கொள்வனவு செய்வதற்கான வருங்கால நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக எரிசக்தி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சமுத்திர அனர்த்தத்திற்கு உள்ளாகிய எம்வி எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலின் கழிவுகள் மற்றும் அழிவடைந்த பகுதிகளை அகற்றும் நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் 120 நாட்களில் குறித்த பணிகளை நிறைவு செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அது தொடர்பாக நிதி அமைச்சால் சமர்ப்பித்த மேலதிக விடயங்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. விவித சோதனா எல்லாம் தேசபாலன ஓமனாவன் மத்த மேக ரஜ்ய மெஹவுக்கு கிரியாவாக்கோஷன் நேற்று முன்தினம் தேசிய மக்கள் சக்தியின் கம்பக மாவட்ட கூட்டத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பில் உங்களது கருத்து என்ன? மே சம்பந்தம் அப்படி பலவத் கனகாட்டு பிரகாஷ் கண்ணும் அதால அட்டி உத்தப்பிலி பந்தவ விதிமத்துவ நீத்திய கிரியாத்மக தனும் தீலாத்தின் கேபினட் பண்ணல ரசிமேதி கம்பா டிஸ்ட்ரிக்ட் நியோஜனைக்கான பிரசான ரணத்து எமத்துமா தடி விரோதியாத் எத்துமாக தடி அப்பிரசாதியாத் மே சித்திய பிலி பந்தவ பல கரலா මේ සම්බන්ධයෙන් නීතිමය කටයුතු කරන ලෙසට කැබිනට් මණ්ඩලයෙන් ඉල්ලීමක් කරා. ඒ නිසා රජයේ කිසිම සම්බන්ධයක් නැහැ. ඔබතුමා નિවර්දිව සඳහන් කළා වගේ කිසියම් පුද්ගලයෙක් රජයේ අපහසුතාවයට පත් කිරීමට මේ කටයුතු කරනවාද කියන සැකය අපිට ඉන්ද සම්භවතේ නාම අරසංගම ඉදිරි රීතියෙන් වන්මයාහ කණ්ඩිකින්රෝ. උන්මයිල් ඉන්ද තාකුදලක ඉදිරාහ නේත්‍ර අමචර් ප්‍රසන්න රණතුංග අරිකේ උන්රේ වෙලියිටිරන්දාර්. උන්මයිල් ඉන්ද තාකුදලක මරසංගතක මෙන්ද තොඩරබුම් இல்லை. ඉන්ද සම්භවම් තොඩරබිලාන විසරණි මුන්නඩකපඩු. இம்முறை சுதந்திர தின தேசிய நிகழ்வின் போது தேசிய கீதம் தமிழிலும் இசைக்கப்படுமா என்ற கேள்வி ஊடகவியலாளர் ஒருவரால் கேட்கப்பட்டது.
இதற்கு பதிலளித்த அமைச்சர் ரமேஷ் பத்திரன, தன்னால் இதற்கான கேள்விக்கு இந்த சந்தர்ப்பத்திலே பதிலளிக்க முடியாது, இது அமைச்சரவை அல்லது உயர்குழு மட்டத்தில் கலந்து ஆலோசித்து தீர்மானம் எடுக்கப்படும் என தெரிவித்தார். But given the backdrop, we will ensure that we'll do everything possible from the government side to ensure that there's peace and reconciliation amongst the the Tamil Sinhalese and Muslims in this country. That's the policy of the government. But regarding the first question you raised, I cannot provide an answer offhand. So I'll have to check and let you know.